கடகம் பிப்ரவரி மாத ராசி பலன் 2023. பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகள். கடகம் ராசியில் ராகு, இரண்டாம் இடமான ரிஷப ராசியில் செவ்வாய், ஆறாம் இடமான கன்னி ராசியில் சந்திர பகவான், ஏழாம் இடமான துலாம் ராசியில் கேது, ஒன்பதாம் இடமான தனுசு ராசியில் புதன், பத்தாம் இடமான மகரத்தில் சனி மற்றும் சூரியன், பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் கும்பத்தில் சுக்கிரன், பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் குரு பகவான் என கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 4ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 13ஆம் தேதி சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 14ஆம் தேதி சுக்கிரன் பகவான் கும்பத்திலிருந்து மீனம் ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். அதேபோல் 21ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதனால் பிப்ரவரி மாதத்தில் கடகம் ராசியினர் பெறப்போகும் பலன்களை பற்றி பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கும் கடக ராசி அன்பர்கள் இந்த மாதம் அதிக பொறுப்புகளை சுமக்க வேண்டியிருக்கும். இருப்பினும் அவர்கள் சக ஊழியர்களுடன் ஒரு நல்ல உறவை தொடரலாம். ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பிற உறவினர்களுடனான உங்கள் தொடர்புகளில் நீங்கள் கசப்பை அனுபவிக்க வேண்டியிருக்கும். உங்கள் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். இது அவர்களுடனான உங்கள் பிணைப்பில் விரிசல்களை தவிர்க்க உதவும். 6ஆம் வீட்டில் புதன் பகவான் சஞ்சாரம் செய்திருப்பது ஓர் அற்புதமான நாள்களாக அமையும். ஜனவரி மாதத்தில் புதன் பகவானுடன் சூரியன் சஞ்சாரம் செய்வதால் மிதமான முன்னேற்றம் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் புதன் தனித்து நின்று விபரீத ராஜயோகத்தை தருவதற்கும் அதிக வாய்ப்பு உள்ளது. நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். சிறிய பதவியில் இருந்தாலும் உங்களை விட மூத்த பதவியில் உள்ளவர்கள் உங்களிடம் கேட்டி முடிவுகளை எடுப்பர். நீங்கள் இறங்கிய விஷயத்தில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ராகு பகவான் தீயில் இருப்பதால் சில அவப்பெயர்களை கொண்டு வந்தாலும் புதன் பகவான் அவற்றை சமாளிப்பதாக உள்ளார். திருமணமானவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் போதுமான நேரத்தை ஒதுக்காமல் இருக்கலாம். இது திருமண பந்தத்தில் அதிருப்தியை ஏற்படுத்தலாம் மற்றும் இருவருக்கும் மகிழ்ச்சியின்மையை தரலாம். நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல உறவை பேண முடியாமல் போகலாம். அதே நேரத்தில் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகளுடன் நீங்கள் போராட வேண்டியிருக்கும். எனவே உங்கள் பேச்சில் மிகவும் கவனமாக இருக்கவும். அஷ்டமத் சனி இருக்கிறது என பயப்பட தேவையில்லை. இது உங்களுக்கு சிறந்த ஒரு அனுபவத்தை தரும். இந்த அனுபவத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் வாழ்வில் வெற்றியை பெறலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அனுபவத்தை வைத்து உங்களின் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். தேவையில்லாத விரய செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். கடன் வாங்குவதோ அல்லது வழங்குவதோ அறவே கூடாது. இது உறவினர்களுக்கிடையே விரிசலை உண்டாக்கும். எந்த பிரச்சனைகளிலும் தலையிடாமல் இருப்பது நல்லது. உங்களை தேடி பிரச்சனைகள் வந்தாலும் தலைக்கணம் இருக்கக்கூடாது. தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டும். தியானம், யோகா உள்ளிட்டவற்றில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது. நேர்மையான வழியில் எப்படி முன்னேறுவது என்பதில் மட்டும் இருக்க வேண்டும். புதிய வீட்டுக்கு குடி பெயர்ப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராத வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் நீங்கள் மற்றவர்களை விமர்சிக்க அல்லது கருத்து தெரிவிக்க வாய்ப்புகள் உள்ளன. இதனால் நீங்கள் விரும்பத்தகாத சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நேரலாம். எனவே மற்றவர்களிடம் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அரசு ஊழியர்களுக்கு அதிக பொறுப்புகள் இருக்கலாம். ஆனால் அவர்கள் தங்கள் பணிகளை சிறப்பாக செய்து மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவார்கள். தொழிலதிபர்கள் மற்றும் சுயதொழில் செய்பவர்கள் தங்கள் களங்களில் அதிக போட்டியை சந்திக்க நேரிடலாம். ஆனால் புதிய உத்திகளை கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் பரிவர்த்தனைகளில் வெற்றி பெறலாம்.
உங்கள் போட்டியாளர்களால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளவும் அவற்றை சமாளிக்கவும் உங்களுக்கு உதவ உங்கள் நிறுவனத்தில் நிபுணர்களையும் நீங்கள் நியமிக்கலாம். இருப்பினும் உங்கள் கீழ் பணிபுரிபவர்களிடம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அதற்கு பதிலாக அவர்களுடனான உங்கள் தொடர்புகளில் விவேக அணுகுமுறை மேற்கொள்ளவும். கடக ராசிக்காரர்களுக்கு வேலை சம்பந்தமான பயணங்களால் நன்மை உண்டாகும். பணியிடத்திலும் நல்ல பெயரை பெறலாம். ஆயத்த ஆடைகளை ஏற்றுமதி செய்பவர்கள் சில வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றம் அடையலாம். வணிக மேலாண்மை துறையில் பணிபுரிபவர்களை பார்த்து அதிர்ஷ்டம் புன்னகைக்கக்கூடும். மேலும் அவர்கள் சாதகமான முடிவுகளை எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். இது சம்பந்தமான பிரச்சினைகளை தடுக்க உதவும். சத்தான உணவை உண்பதற்கு முயற்சி செய்யுங்கள். உடல் பயிற்சிகள் மற்றும் தியானம் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். குடும்பத்தில் உள்ள வயதானவர்களின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். பள்ளி மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்கி வெற்றி பெறலாம். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் கவனச்சிதறல்கள் போன்ற தடைகளை தாண்டி முன்னேற்றம் காணலாம். போட்டித் தேர்வுகளுக்கு அமர்பவர்கள் சற்றே சவாலான சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் வெற்றி பெறலாம். ஆராய்ச்சி மாணவர்கள் அதிக முயற்சி எடுத்து தங்கள் திட்டங்களை வெற்றிகரமாக முடிக்க முடியும். குரு பகவான் 9வது வீட்டில் சஞ்சரிக்கிறார். இது உங்களுக்கு இராஜ யோகம் என்றே கூறலாம். சனி பகவான் துன்பத்தை தந்தாலும் குரு பகவான் உங்கள் பக்கம் நின்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருவார். பதவி முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சம்பள உயர்வும் இருக்கும். உங்களின் அறிவுரைகளை படியே பெரிய மனிதர்களும் நடந்து கொள்வர். இறங்கிய விஷயங்களில் எந்த ஒரு கஷ்டம் சனி பகவானால் வந்திருப்பினும் அவை அனைத்தும் ஒரு பெரிய லாபகரமானதாக முடியும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2, 3, 6. பரிகாரம் குலதெய்வ கோவில்களுக்கு சென்று வழிபடுதல் மற்றும் குரு பகவானை வழிபடுதலும் நன்மையை தரும்.